பாஸ்கா காலம் நான்காம் வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 16-20 வரை. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான். இன்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியே ஆக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்பியவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்னைக்கு நம்ம நற்செய்தி வாசகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இயேசு வந்து சீடர்களுடைய பாதங்களை கழுவுனதை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைய நற்செய்தி பகுதி என்ன அப்படின்னா, இயேசுவோட வாழ்க்கையிலையும் சரி அவர் என்னென்ன செய்கிறாரோ சரி அது எல்லாமே கடவுளினுடைய திட்டப்படி தான் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, கடவுளுடைய திட்டப்படி நடக்கிறதுல வந்து இயேசு வந்து என்றைக்குமே மறுப்பே கொள்ள மாட்டாங்க. அதாவது சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் செய்வாங்க அப்படின்றதையும் இதில் வந்து நமக்கு வந்து இந்த வசனம் சுட்டி காட்டுது. உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாள் கதையை எடுத்தோன்னா, அவங்க வந்து இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னதுக்கு அவங்க அதை தான் செஞ்சாங்க. அப்போ அவங்களுடைய பேச்சுக்கு ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மறுப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இயேசு வந்து அவருடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றதுனால தான் இந்த உலகத்துக்காக அவருடைய உயிரையே மீட்பு பலியாக கொடுத்தாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இயேசுவோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே இயேசுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, தான் இறக்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய சீடரை வச்சு தான் அவர் கவலைப்பட்டார். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே இயேசுக்கு தெரியாமல் இப்படி போயிட்டாங்களே, இயேசு இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறது வந்து இயேசுக்கு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி சீடர்கள் கவலைப்பட்டுற கூடாதே அப்படின்னு சொல்லி தான் ஏசு என்ன செஞ்சார் அப்படின்னா கவலைப்பட்டாங்க. ஆனால் ஏசு ஒன்றே ஒன்று நினச்சி தேத்துனாங்க. என்ன அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த சீடர்களுக்கு வந்து உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவரையே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா தேத்திக்கிட்டாரு. இது மூலியமாக ஏசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வந்து தான் கவலைப்படுறதோட அடுத்தவங்க கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்காங்க. இதை வந்து இந்த வசனத்தில் வந்து நம்மளால் நல்லாவே உணர முடியுது. இது மூலியமாக இயேசுக்கு வந்து நம்ம மேலே நிறைய அன்பு அக்கறை இது எல்லாமே இருக்குது அப்படின்றதும் நம்மளால் உணர முடியுது. இதுதான் இந்த நற்செய்தி வாசகத்துக்கான அர்த்தம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 13-25 வரை. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருநகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கின நூல்களும் வாசித்து முடித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாக இருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து
கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரவேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரவேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானான் நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுக்கு ஓர் அரசர் வேண்டும் என்று கேட்டார்கள். கடவுள் கீசு என்பரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தனாகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரவேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை எனும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில் நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல, நான் இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இன்னைக்கு முதல் வாசகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உயிர்த்த கிறிஸ்துவினுடைய அடையாளமா பவுல் விளங்கினதா இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவா சொல்லுது. இயேசு யார், இயேசுவுக்கும் யூதர்கள் வழிபடக்கூடிய யாவே இறைவனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இயேசு மேலே எதற்காக நாம் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத மீட்பினுடைய வரலாறு தான் பவுல் சிறப்பாக தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு போதனை பண்ணார். வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய வரலாறை படிக்கணும். அதுபோல் ஒரு இனமாக இருக்கட்டும் இல்லை ஒரு தனி மனிதர்களாக இருக்கட்டும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுலேயும் சிறப்பாக அவரை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு அவருடைய வரலாறு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யூதர்கள் எல்லோருக்குமே அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது. அதனால தான் பவுல் சொன்னோன்னே அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதுபடி வாழ ஆரம்பித்தாங்க. பவுல் ஒரு சிறந்த அறிவாளி. தான் கற்றுக்கொண்டதை எப்படி மற்றவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அறிவு அவர்கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு. நம்முடைய வாழ்விலும் கடவுள் பலவிதமான கொடைகளை நமக்கு கொடுத்துருக்கலாம். இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த கொடைகளை மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நாம் போய் சேர்க்கணும். அதுதான் கடவுள் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பணியை தான் பவுல் சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் அந்த பணியை சிறப்பாக மகிழ்ச்சியோடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வாசகத்திலேருந்து நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். பதிலுரை பாடல் திருப்பாடல் 89:1-20:21-24-26 பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன்,
உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன், நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன், நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன், நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். உமது பேரன்பை என்றென்றும் நான்